ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அப்பதான் உடனுக்குடனே எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அண்ட் மூவி என்னன்னு பார்த்தோம்னா 90s கிட்ஸ் ஃபேவரேட் அப்படின்னு சொல்றதை விட எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு ஷோ. அதாவது என்னப்பா அந்த ஷோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கார்ட்டூன் ஷோ தான் டாம் அண்ட் ஜெரி. இது வந்து எல்லா பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லா பேருக்குமே பிடிக்காத ஆளே இருக்க முடியாது டாம் அண்ட் ஜெரின்ற அந்த ப்ரோக்ராம். இது நான் சின்ன வயசுல இருக்கும் போது 90s கிட்ஸ் தான் நான் சின்ன வயசுல இருக்கும் போது கூட நான் வந்து இதுக்கு ஒரு அடிக்டா இந்த ப்ரோக்ராம் பார்ப்பேன். இந்த டாம் அண்ட் ஜெரின்ற அந்த ப்ரோக்ராம் அது வந்து நிறைய படம் வந்து எடுத்தாங்க. அந்த டாம் அண்ட் ஜெரி கேரக்டரை வச்சு நிறைய படம் எடுத்தாங்க, அனிமேஷனாகவே எடுத்தாங்க. இப்போ என்னன்றது பார்த்தோம்னா இப்போ 2020 வந்து அனிமேஷனாக எடுத்திருந்தாலும் ஒரு நிறையா வந்து லைவாக கேரக்டர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தை. டாம் அண்ட் ஜெரின்ற படம் வந்து இப்போ எடுத்திருக்காங்க, அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, யார் டேரக்டரு, யார் கேமராமேன், யார் இது கதை எழுதுனா அப்படின்றத பற்றி நான் ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரைபாக ஒரு டீட்டெயிலாக நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து யாரும் பார்த்தோம்னா டிம் ஸ்டோரி அப்படின்றவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி யார் எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்த்தோம்னா வில்லியம் ஹன்னா அண்ட் ஜோசப் பார்பரா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நரேஷன் பண்ணியிருக்காங்க கேரக்டர் ஃபுல்லாக இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி. வில்லியம் ஹன்னாவும் ஜோசப் பார்பராவும் தான் நரேஷன் பண்ணி எல்லா கேரக்டர்ஸும் வந்து இந்த படத்தில் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து செம்மையாக எடுத்திருக்காரு ஆலன் ஸ்டூவர்ட் அப்படின்றவர். அனிமேஷன் மூவியை பொறுத்தளவு எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா சினிமாட்டோகிராஃபி தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். அது ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் யாருன்னு பார்த்தோம்னா செல்லோ கிரேட்ஸ் மோரட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக யார் லீட் ரோல் வந்து மேல் கேரக்டரில் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மைக்கேல் பெனா. மைக்கேல் பெனான்றது யாருப்பா, நீங்கள் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், ஆண்ட்மேன் படத்தில் வந்து காமெடி ரோல்லாம் பண்ணியிருப்பாரு, நிறைய படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபேண்டஸ்டிக் ஐலாண்டுன்ற இப்போ 2020 ரிலீஸ் ஆன படத்துல அவர் தான் மெயின் ரோலு. ஸோ அவர் தான் இந்த படத்துலேயும் மெயின் ரோலாக லீட் ரோலாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. கென் ஜோயங் அப்படின்றவர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கென் ஜோயங்னா யாருன்றது பார்த்தோம்னா ஹேங்கோவர் படத்தில் வந்து நம்ம தமிழ் வெர்ஷன் பார்த்தோம்னா பில்லான்ற அந்த கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் தான் வந்து இந்த படத்தில் அவரும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தோம்னா பல்லவி சாரதா அவங்க வந்து இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. யார் இப்போ பல்லவி சாரதா, நம்ம ஊர் பொண்ணு பேர் மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பா அதான் உண்மை. இந்தியன் கேர்ள் தான் அவங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியா பிறந்து அங்கேயே வளர்ந்து ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸாவே ஆனவங்க தான் பல்லவி சாரதா. அவங்க நம்ம இந்தியன் பிலிமும் பண்ணியிருக்காங்க. மை நேம் இஸ் கான், பேகம் ஜாகன் அப்படின்னு நிறைய படம் வந்து நம்ம ஊர் படத்துலயும் நடிச்சிருக்காங்க, ஹிந்தி படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே நம்மளோட மெயினான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா டாம் அண்ட் ஜெரி தான். அந்த கேரக்டர் என்ன பொறுத்தளவு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போது எப்படி தோணுச்சுன்னா ஒரு டாமும் ஜெரியும் வந்து ஒரு ஊர்ல வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல்ல வந்து ஜெரி இருக்கு. அதே மாதிரி டாம் வந்து அந்த ஹோட்டல்ல வந்து ஜெரியை பிடிக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு ரோல் மாதிரி டாமும் இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள இடையில நடக்கிற அந்த சண்டை எப்பயுமே நடக்கிற மாதிரி அதுவும் நடக்குது. இப்படிலாம் இருக்கும் போது செல்லோ கிரேட்ஸ் மாரட்ஸ் அவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக இருக்காங்க. அப்புறம் வந்து மைக்கேல் பெனான் வந்து ஒரு மேனேஜராக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி நிறையா பேர் வந்து நிறையா ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதே மாதிரி முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு நெகட்டிவாக எனக்கு தோணுது என்னன்னா நாங்கள் எப்பயுமே 90s கிட்ஸ் பார்த்த வரைக்கும் வந்து லயன் கிங்னு ஒரு படம் வந்து நாங்கள் முன்னாடியே நாங்கள் பார்த்துருந்தோம், அனிமேஷனில் பார்த்துருந்தோம். அதை நீங்கள் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டா அப்படியே ரியாலிஸ்டிக்கா ஒரு கிராஃபிக்கல் அனிமேஷன்ல வந்து பண்ணியிருந்தது செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து டாம் அண்ட் ஜெரியும் வந்து ரியாலிஸ்டிக்கா அனிமேஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா பழசுல நம்ம பார்த்த அதே டாம் அண்ட் ஜெரி அந்த கிராஃபிக்கல் மோட்லயே இதுவும் இருக்கு
அப்படின்றதான் எனக்கு ஒரு குறையா தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஏன்னா படத்துல வர கேரக்டர் எல்லாருமே ரியாலிஸ்டிக்கா இருக்காங்க, எல்லாருமே நம்ம ஆளுங்களா மனிதர்களா இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரு டாமும் ஜெரியும் மட்டும் அனிமேஷன் இருக்கிறது தனியா எடுத்து காட்டுது அப்படின்றதான் இதுல ஒரு குறையா இருந்துச்சு. அதை கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காவே எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இந்த படம் வந்து 2021 ரிலீஸ் ஆகும் போது சம்மர் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க படக்குழுவினர் சார்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெயிட் பண்ணுவோம். லயன் கிங் படம் மாதிரி இந்த படமும் மெகா ஹிட் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டரும் நம்ம தமிழ் டப்பும் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ லயன் கிங்ல பண்ண மாதிரி நிறைய பிரபலங்கள் தான் வந்து தமிழ் டப் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ டாம் அண்ட் ஜெரி படத்துலயும் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து தமிழ் டப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்க குழுவினர் சார்பா வந்து சொல்லியிருந்தாங்க. வார்னர் ப்ரோஸ் இந்தியால இருந்தும் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா மொழியிலயுமே இது ரிலீஸ் ஆக போகுது லயன் கிங் படம் மாதிரி அப்படின்ற மாதிரி வார்னர் ப்ரோஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர், ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு படம், எப்படி வந்திருக்கு அவுட் புட் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். எப்படினாலும் படம் ஹிட் ஆயிரும், அந்த டாம் அண்ட் ஜெரி அந்த கேரக்டருக்கு வந்து எப்படினாலுமே ஹிட் ஆயிரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் படத்தோட கதை எப்படி இருக்கு, படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்காண்டி மறக்காம இந்த ட்ரெய்லரை போய் பார்த்துருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் எப்படி இருக்கு ட்ரெய்லரு அப்படின்றது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ஒரு குறையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ மறக்காம இந்த ட்ரெய்லரை போய் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கேவலமாக இருந்துச்சு இந்த வீடியோ நான் பேசுனது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் தனுஷ். நன்றி, வணக்கம்.